அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வியாக, என் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையும் ஏற்கனவே இறைவன் திட்டமிட்டபடிதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? இது மாற்றியமைக்க என்னால் முடியவே முடியாதா? என் கையில் எதுவுமே இல்லையா? நான் இறைவன் ஆட்டும் கை பாவையா, பொம்மையா? எனக்குன்னு எதுவுமே இல்லையா? சுதந்திரமே இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. ஸோ நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க. ஆக்சுவலாக அது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவ்வளோ ஞானம் கேட்டதுக்கு அப்புறம் இதில் என்ன இது கன்ஃபியூஸ் ஆகிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம கௌரி இன்னும் குழம்பிட்டு இருக்காளா? பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், புரியுதான்னு பாருங்கள். அதுபடி இப்போ ஆஃப்லேட்டாக நம்ம புதுசாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அழகாக நான் பிரிச்சே காட்டினேன், ஜீவன் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பிரிச்சே காட்டி நம்மளுடைய சுதந்திரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்ஃபேக்ட் ஒரு நாள் நம்ம என்ன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம்னா, ஜீவனின் கல்பனா சக்தியால் பிரயோஜனம் உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு அழகான டிஸ்கஷன் வச்சோம் இல்லையா. அதுல நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணி முடிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவனின் கல்பனா சக்தி தான் தான் யார் என்பதை மறந்தது, அதே கல்பனா சக்தியை வைத்துத்தான் நான் யார் என்பதை உணர வேண்டும் அப்படின்னு சொன்னோம். அப்ப ஜீவனின் கல்பனா சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவனுக்கு உண்டான ஒரே சுதந்திரம், சமபாவனையில் நான் இருக்க வேண்டுமா, விருப்பு வெறுப்பில் இருக்க வேண்டுமா என்ற அந்த சுதந்திரம், அது மட்டும்தான் ஜீவனுடைய சுதந்திரம் என்று சொல்லி அழகாக நம்ம பிரிச்சு காட்டியிருந்தோம் இல்லையா. அப்கோர்ஸ் எல்லாமே ஈஸ்வரனின் திட்டப்படிதான், ஈஸ்வரன் தான் செய்கின்றான். இப்ப பேசிட்டு இருக்கிறது என்றதை என்னாலலாம் பேச முடியாதுங்க, என்னை அவன்தான் பேச வைத்துக் கொண்டிருக்கின்றான். இப்ப உங்கள் எல்லாரையும் எனக்கு முன்னாடி வச்சு கேட்க வைத்துக் கொண்டிருப்பதும் அவன் தான். அவனன்றி அனுபவம் மசையாது என்பது மாற்று கருத்தே கிடையாது. பத்தனையும் அவன் செய்கின்றான், யார் இல்லைன்னு சொன்னது. பட் எப்படி செய்யறான்னு யோசிக்க வேண்டாமா? எதன் அடிப்படையில் செய்கின்றான் என்று யோசிக்க வேண்டாமா? அழகா ஞானதேவர் சொல்றார், சூரிய வெளிச்சம் இல்லாமல் உலகில் எந்த காரியமும் செய்ய முடியாது, ஆனால் நீ செய்யும் காரியத்திற்கு சூரியன் பொறுப்பாக மாட்டான்னு சொன்னாரா இல்லையா? நீ திருடுற, நீ கொள்ளையடிக்கிற அப்படிங்கிறதுக்கு எப்படிடா சூரியன் பொறுப்பாவா? ஆனா வெளிச்சம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக இறைவன் மேல் பழி போடாதே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். ஏன் ஏன் அப்படின்னா, ஈஸ்வரன் எதன் அடிப்படையில் இயக்குகின்றான் அப்படிங்கறது சூட்சமம் இருக்கா இல்லையா? ஜீவனின் கல்பனா சக்தியின் அடிப்படையில் இயக்குகின்றான். நீ எதுவாக ஆக விரும்புகிறாயோ அதுவாக அவன் ஆக்குகின்றான். நீ சாத்விக தமஸ் ரஜோ குணங்களில் நீ எந்த குணத்தில் இருக்க விரும்புகின்றாயோ அந்த குணத்தில் அவன் ஆட்டுகின்றான். இப்படி ஜீவனை இன்னும் ஒரு ஸ்டெப் மேல நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க, ஜீவன் பாசா, ஈஸ்வரன் பாசா அப்படின்னா கூட ஒரு டிஸ்கஷன் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல என்ன நீங்க ப்ரூவ் பண்ணிருப்பீங்க? அறியாமையில் அஜ்ஞானியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் வரைக்கும் தான் ஜீவன் பாசாக இருந்தும் அடிமையாக வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் அண்ணா சொன்ன இடியாப்பச்சிக்கலிலே ஜீவன் சிக்கிக் கொண்டு விட்டதால் ஈஸ்வரன் இயக்கத்தை புரிந்து கொள்ள முடியாமல் அடிமை போல் ஈஸ்வரன் இயக்கத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்ப வாழ்க்கையை வாழ்கின்றான் ஜீவன். ஆனால் அதே ஜீவன் சரணாகத நிலையை எய்துவிட்டால் அல்லது முழுமையான ஞானத்தை பெற்றுவிட்டால், விருப்பு வெறுப்பில் இருந்து கலந்து கொண்டு சமபாவனையிலே இருந்துவிட்டால், அப்ப என்ன ஆகும்? ஜீவனை ஜீவன் நினைக்கின்ற நினைப்பில் இறைவன் இயக்க அழகாக ஜீவன் அதை அனுபவிக்க, அப்போது ஜீவனுக்கு இறைவன் வேலைக்காரனாகி விடுகின்றான், ஜீவன் பாசாகி விடுகின்றான் என்ற அற்புதமான உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்ட பிறகும் நமக்கு ஏன் சந்தேகம் வர வேண்டுமோ தெரியவில்லையே, சரியா? ஸோ இங்க சோ சிம்பிள் ஃபேக்ட் அழகா நான் பிரிச்சு காட்டிட்டாங்க. நான் சாட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், ஜீவனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கின்றது. நடப்பது அனைத்தையும் சமபாவனையில் இருந்து கொண்டு விருப்பு வெறுப்பில்லாமல் அனுபவிக்கப் போகின்றேனா, அல்லது ரஜூதமோ குணங்களில் மாட்டிக்கொண்டு ஒட்டிக்கொண்டு நான் என்ற அகந்தையிலே நான் அதை செய்ய போகின்றேனா? திஸ் தி பேசிக் டிஃபரன்ஸ். அப்போ அறியாமையில் அப்படின்னா என்ன? ஞானம்னா என்ன? இந்த நான் என்ற அகந்தையில மாட்டிக்கிட்டு ரஜோதம குணங்கள்ல ஓட்டிக்கிட்டு இருக்கிறது. இவன் சாப்பிட்டு ஓட்டிட்டு இருந்தாலும் அறியாமதான். ஆனால் இந்த குணங்கள் நான் அல்ல, மனம் நான் அல்ல, உடல் நான் அல்ல என்ற ஒரு முழுமையான ஞானத்தை பெற்றுக்கொண்டு, என்னுள் ஈசன் என்ற ஒரு சக்தி இருக்கின்றது, நான் நினைப்பதை ஈசன் என்ற சக்தி இயக்க, இங்கே அற்புதமாய் அனைத்தும் ஒன்றென்ற முழுமையான புரிதலோடு ஒரு நாடகம் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது என்ற புரிதலோடு விளையாடுகின்ற விளையாட்டு அப்படிங்கிறது ஞான விளையாட்டு. சரி, குவஸ்டினுக்கு நான் ஆன்சர் கிடைச்சதா இல்லையா? குவஸ்டின் என்ன? அனைத்தும் ஈஸ்வரன் திட்டப்படிதான் நடக்கின்றதா? ஆம் என்பதுதான் ஆன்சர். ஆனால் ஜீவனுக்கு சுதந்திரமே இல்லையா என்று கேட்டால், ஜீவனின் சுதந்திரத்திற்கு அடிப்படையில் தான் ஈஸ்வரன் திட்டமிட்டவன் செயல்படுத்துகின்றான் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.
இந்த இடையில நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அழகா இவங்க ஒரு டிஸ்கஷனை கொண்டு வந்தாங்க. கண்ணனை கதைப்படி கண்ணன் புறக்கணிக்கப்பட வேண்டும் திரௌபதியால், தப்பில்ல. கர்ணன் கர்ணனை கர்ணனை புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தப்பில்ல, அதை அன்போட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. துரியோதனன் வந்து கீழே விழும்போது அவள் இயல்புதானே, ஒரு விஷயம் பார்க்கும்போது சிரிப்பு வந்துடும் அப்படிங்கிறது இயல்புதான். அது சிரித்தா கூட குருடனுக்கு கண்ணு குருடா போச்சுன்னு நக்கலா கிண்டலா நையாண்டி பண்ணி அதுல ஒரு ஈகோவை காட்டாம ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம வந்து ஜாலியா நம்ம பேசுறது இல்லையா, அந்த மாதிரி அவள் வந்து சிரித்திருந்தால் கூட அது தவறாக இருந்திருக்க முடியாது, சரியா? அப்போ இந்த மாதிரி அவள் பண்ணியிருந்தாருன்னா, சமபாவனையில இருந்திருந்தாள்னா, விருப்பு விருப்பில்லாமல் அவள் தன்னுடைய எண்ண ஓட்டங்களை செய்திருந்தால் இடியாப்ப சிக்கல் ஆகாதுங்கிறன. You know about the clear cut vision about what you are doing and what is happening and how you are going to enjoy. நடக்கிறது எல்லாத்தையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தானா வரும். ஏன்னா சமபாவனையில இருக்க, உங்ககிட்ட விருப்பு விருப்பு இல்லை, எல்லாத்தையும் லவ்ல இருக்க, லவ்ல பாக்குற, எல்லாத்தையுமே லவ்ல பண்ற. அப்போ ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாவே நீ பேரானந்தத்தில் தெளிச்சுக்கிட்டு தான் இருப்ப, சரியா? அப்போ உன்னை ஈஸ்வரனே இயக்கட்டும் தான், ஆனா நீ சமபாவனையில இருந்துட்டேன்னா பேரானந்தில இருப்ப. ஆனா அந்த சமபாவனையை விட்டு விடுவது என்பது உனது சுதந்திரத்தை நீ முட்டாள்தனமாக உனக்கு நீயே ஆப்பிடித்துக் கொள்வது என்பது நீ செய்கின்ற முதல் தவறு. அப்ப இந்த ஜீவனின் சுதந்திரத்தை இவன் தான் கைவிடுகின்றான் என்பதை இவன் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னான். இவன் கைவிட்டு லூசுத்தனமா ரஜஸ்தமஸ்ல ஒட்டிட்டு அகங்காரத்துல சிக்கிட்டு இருந்தா கூட இவனுக்குள் இருக்கின்ற ஈசன் சக்தி என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஈஸ்வரன் இவனை அழகாக இவனுடைய கர்மாவின் அடிப்படையில அப்படியே கொண்டு போயிட்டு எங்க அடிக்கணுமோ எங்க தட்டணுமோ தட்டி இவனை ஞான பாதைக்குதான் கொண்டு வந்துட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல இங்கே ஜீவன் திமிர் பிடிப்பு போய் அழிந்து கொண்டிருந்தாலும் அந்த ஈசன் என்ற சக்தி இவனுக்கு வழிகாட்டி கொண்டுதான் இருக்கின்றது அப்படிங்கிற வகையில எல்லாம் பார்க்கும்போது அனைத்தும் இறைவனின் திட்டப்படி நடக்கின்றது என்பது சாபம் அல்ல, அது மிகப்பெரிய வரம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். என் கையில் எதுவுமே இல்லையா என்றால் உன் கையில் அனைத்தும் இருக்கின்றது, காரணம் உன்னை ஈஸ்வரன் இயக்குவதா என்றால் என் திட்டப்படிதான் ஈஸ்வரனே என்னை இயக்குகின்றான் என்ற அற்புத உண்மையையும் தெளிவோடு புரிந்து கொண்டார். எனக்கு இருக்கப்பட்ட சுதந்திரத்தை நான் எவ்வாறு சரியாக பயன்படுத்த கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டால் ஈஸ்வரனே உனக்கு வேலைக்காரனாக, நீ அவனுக்கு பாஸாக இருந்து இந்த உலகை அனுபவிக்கும் அற்புதத்தை அனுபவிக்கலாம். சோ அவன் திட்டப்படி நடக்கின்றது என்பது சாபம் அல்ல, உண்மையில் வரம். ஞானியா இருந்தாலும் வரம் தான், நீ அஞ்ஞானியா இருந்தாலும் அது வரம் தான் என்று புரிந்து கொள்ள முயற்சித்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஈஸ்வரனின் திட்டம் அவன் அன்றி அணுவும் அசையாது என்று நீங்கள் பூரித்து பூரித்து சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம்தான் இது. ஆக இறுதியாக என்னுடைய பதில், அத்தனையும் ஈஸ்வரன் திட்டப்படிதான் நடக்கின்றதா என்றால் ஆம் என்பதே எனது பதில். ஆனால் அவன் உனது சுதந்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உனது எண்ணங்களின் அடிப்படையில் தான் அவன் இயக்குகின்றான் என்ற சூட்சுமத்தை மறந்துவிட்டால் நீ கடைசி வரைக்கும் முட்டாள அஞ்ஞானியா கஷ்டப்பட்டு தான் வாழணும். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நாம் ராஜாவாக வாழ முடியும் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கிறேன்.